அது உள்ள வாய்க்குள்ள போடு. அடேங்க அப்பா, எனக்கு கொஞ்சம் முட்டை உனக்காக பார். இந்த சிக்கன் பீஸ் சாப்பிடுங்க. பிரியாணியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கூட சூப்பராக இருந்தது. பாப்பா, இப்போ வீரே வயது இந்த அளவுக்கு தயாராக இருக்குது. ஏன்னா அங்கிட்டு வந்துள்ள சூக்கு போனோம்ல. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா, சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல ஹோட்டலாக தேடி போயிட்டுருக்கோம். என்னன்னா, இது வந்து நம்ம வேற ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வண்டலூர் ஜூ வந்து நம்ம வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக ஸ்பாட் போட்டிருந்தோம் இல்லையா. அப்போ வண்டலூர் ஜூ போயிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல லஞ்ச் ஹோட்டல் பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். எந்த ஹோட்டல் இருக்கோ அப்படியே பார்த்துட்டு அங்கே டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். வண்டலூர் ஜூ வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ அங்கே போய் டேரக்டாக அப்படியே கேட்டு பர்மிஷன் கேட்டு எடுக்க வேண்டியதான். என்ன ஹோட்டல்னா நான் ஃபிக்ஸ் பண்ணலை. போகும்பொழுது ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக இருந்ததுன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கிற மாதிரி போய் எடுத்துடலான்ட்டு வண்டலூர் ஜூ சுத்தனதுக்கு அதுவும் கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர்ன்னு என்னால் கணிக்கவே முடியல. எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ வந்து காலையில் நான் வந்து ஒரு சின்ன பவுலில் கெலாக் சாப்பிட்டேன். தேஜாய் குட்டி 2 தோசை சாப்பிட்டான். அவர் ரொம்ப டயர்டாகிட்டே இருக்கான் வழியில். அதே மாதிரி தான் எல்லாரும் டயர்டாக இருக்கும். நல்லா இப்போ வந்து சாப்பாடு பிரியாணின்ட்டு எது கிடைச்சாலும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா வீட்டுக்கு போலான்ட்டு. சரி, எந்த ஹோட்டல் அப்படின்றத நான் அப்படியே பார்த்துட்டு, நீங்க சப்போஸ் வண்டலூர் போனா கூட நீங்க இந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு, போலாமா? எனக்கு வந்து காலு வலி கூட பெருசா இல்ல. வெயில் வச்சு அதுதான்டா, எல்லாருக்குமே வெயில் தாண்டா ரொம்ப டயர்ட் ஆக்கிருச்சு. வெயில் இல்லைன்னா கூட நடந்துடலாம். ஆக்சுவலா நல்ல அக்னி வெயில் இல்லையா, தலைவலியே வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலா ரொம்ப காலையில இருந்து கொஞ்சம் வெயில் வந்து கம்மியா இருந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு. அப்புறம் பார்த்தா அப்படியே ஏற ஏற ஊம வெயில் மாதிரி நல்லா ஏறிடுச்சு. அதுதான் தாங்க முடியல ரொம்ப. ஆமா, தேஜாய் வந்து காலையிலேயே சொன்னான் இங்கதான் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் போகும்பொழுது பாருங்கன்ட்டு. சரி ஓகே, நம்ம இப்ப ஹோட்டல்ல தேடலாம், இல்லைன்னா நம்ம வந்து விட்டுடுவோம். எந்த சைடு எது நல்ல ஹோட்டல்னு பாத்துட்டு எந்த பிராண்ட் வந்தாலுமே, ஏதாவது ஃபேமஸ் பிராண்ட் ஹோட்டல் இருந்தாலுமே சாப்பிட்டுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் லாங் போனா தான் இந்த சைடு வந்து ஃபுல்லா, இது வந்து பெருங்குடியா? இந்த சைடுல ஒண்ணும் பெருசா இருக்காது. பெருங்குளத்தூரா? ஆமாண்டா, இந்த குளத்தை தாண்டா இடிச்சு எல்லாம் வீடு கட்டி இப்ப தண்ணி வந்தா எல்லாம் குளத்துக்குள்ள போறாங்க. அப்படிதாண்டா இருக்கு சென்னையோட நிலைமை. ஆனா இந்த ரோடை நல்லா பெருசுபடுத்திட்டாங்க. இல்லன்னா இந்த இடத்துல வந்து டிராபிக்ல நம்ம வந்து முட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்போம். நல்ல ஒரு சூப்பரான விஷயம் இதுதான், இந்த பெருங்குளத்தூர் ரோட நல்லா விரிவுபடுத்துறது. ஒரு வழியா நம்ம வந்து இந்த AGS பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தேன். இங்க வந்து இருக்கான்னு கேட்டா இப்ப ஃபுட்டு இருக்குன்னாங்க. சரி, இந்த ஹோட்டல்ல வந்து பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்ற சொல்றேன். இது வந்து தாம்பரம் வெஸ்ட்ல வருது. நம்ம ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த சைடு போயிட்டு வரவங்களுக்கு கூட ட்ரை பண்ணலாம். சரி வாங்க உள்ள போலாம். சரி, இப்ப ஏன்டா கார்லயே போட்டு வர வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு அதை கையில எடுத்துட்டு வந்த? நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே உட்காந்தாச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டைம் என்ன, 4 ஆக போகுதுன்றனால ரெஸ்டாரண்ட்டே காலி ஆயிடுச்சு. பட் வந்து பிரியாணி வந்து இது கொஞ்சம் ஹைவே கிட்ட வருது இல்லையா, செங்கல்பட்டு போகிற ரூட்டுன்றனால எனி டைம் இருக்கும் பொழுது. அதனால பிரியாணி வந்து சூடாக குண்டால இருந்துட்டு இருந்தது. அதனால தான் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் வந்தேன். சரி, என்ன ஆர்டர் பண்ணுறதுன்றத பார்த்துட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். என்னென்ன இருக்கு பிரியாணி வெரைட்டியில எல்லாமே? நாலு மணிக்கு பரோட்டா. ஓகே, எல்லா வகையான பிரியாணியும் இருக்கு. சீரக சம்பா பிரியாணியும் இருக்கா உங்ககிட்ட? சாட்டர்டேவா? சண்டே மட்டும். நண்டு இல்லையா உனக்கு? என்ன வேணும்? ஏய், இப்போ எதுவும் கிடையாது, இப்போ வந்து ஒன்லி ரைஸ் ஐட்டம்ஸா இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 கிரில்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். சார் வந்து நான் கேட்குறேன், அவன் சாப்பிட மாட்டான், வேஸ்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்து அவனுக்கு பிரியாணி ஊட்டி விட்டுட்டு மேற்கொண்டு அப்புறம் வேணும்னா ஊட்டி விடுறேன்னு சொல்லியிருக்கேன். சிக்கன் பிரியாணி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 180 வருது. சிக்கன் 65 பிரியாணி 210 அந்த மாதிரி. இங்கே ஒவ்வொன்றும் மட்டன் பிரியாணி 280 அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பிரியாணி இருக்கு. அத கிரில்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன். வேற என்ன, அது இப்போ 4 மணி ஆயிடுச்சு. அதனால எல்லா ஹோட்டலையும் சாப்பாடு வந்து காலி ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் இப்ப வெறும் பிரியாணி மட்டும் தான் வச்சிருக்காங்கன்ட்டு உனக்காக கிரில்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன். கிரில்டுனால மைனஸ் தொட்டு சாப்பிடுவோம். அப்புறம் நம்ம வேணா அங்க வீட்டாண்ட போயிட்டு கூட நம்ம வேற ஏதாவது வாங்கிக்கலாம். உனக்கு இங்க இருந்து அப்படி கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள 5:30 ஆயிடும். அங்க போயிட்டு உனக்கு வந்து நான் வந்து சாம்பார் தோசை வாங்கி கொடுத்துறேன். இந்த சாம்பார் பையனை வச்சுக்கிட்டு
சரிப்பா சரிப்பா. ஓ நம்ம பிரியாணி வந்துருச்சு. இதுக்கு என்னென்ன இது வரும்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் அந்த மாதிரி. எனக்கு கொஞ்சம் தேஜாய்க்கு கொஞ்சம் தேஜாய்மா இந்தாம்மா முட்டை முட்டை உனக்காக பார். இந்தா சிக்கன் பீஸ் சாப்பிடுங்க. ஏஜிஎஸ் பிரியாணி எப்படி இருக்குது பார்க்கலாமா? இந்த ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பிளைனாக இருக்குது. பிரியாணி சூப்பராக இருக்குது. என்னன்னா கம்ப்ளீட் வந்து பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த புகாரி ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து காரம் இல்லாமல் ஒரு நார்மல் ஃப்ளேவரில் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. நைஸ் பரவாயில்ல. நல்லா சுற்றிட்டு வந்ததுக்கு ஒரு நல்ல பிரியாணி தான் கிடச்சிருக்கு. கத்திரிக்காய் எப்படி இருக்கு பார்க்கலாமா? நல்லாயிருக்கு கத்திரிக்காய் பிரியாணி எல்லாமே நல்லாயிருக்கு. நல்ல ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு ரிச்சான டேஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஹை குவாலிட்டியாக அந்த மாதிரி ஒரு பிரியாணி. அது சாப்பிடும்பொழுது எனக்கு அந்த புகாரியோட டேஸ்ட் மாதிரி தெரியுது. ஏஜிஎஸ் பிரியாணி மேபி இது ஃபேமஸான பிராண்டாக என்னென்னு எனக்கு தெரியல. நான் இங்கே இத்தனை வாட்டி வந்ததுனால இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு வரோம். ஒருவேளை நீங்கள் இப்படி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணி இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். பயிர் ஆனியன் இன்னும் நம்ம வந்து குரில்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ குரில்டு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆகும்னாங்க, அது வந்துகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து பசி தாழலை. வண்டலூர் சூழல் நல்லா வந்து சுற்றி சுற்றி வந்துட்டோம். அப்படியே எங்கள் அப்பா வந்துடுச்சு கிரில்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆஹா சுட சூடாக இருக்குது கிரில்டு. ஸோ கிரில்டு கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் ஆறட்டும். கிரில்டு எவ்வளோ? ஸோ ஆஃப் கிரில்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 220 போகுது. ஆனால் வந்து ப்ரான் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி அந்த மாதிரி எல்லா வெரைட்டி பிரியாணியும் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா? இப்போ நம்ம இருக்கிற கொலை பசியில் நம்ம வந்து அதனால் சிக்கன் பிரியாணியும் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு வந்துட்டோம். சார் நீங்கள் வந்து சொல்லுவீங்களா சார் உங்கள் வியூவர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு உங்களோட ரிவ்யூவை கேட்கணும்னாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் மைக் மாட்டி நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டாக இது, அவ்வளோ டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கு. நான் மட்டும் இல்லாமல் சிக்கனு கூட சூப்பராக இருந்தது. முட்டை வச்சு சாப்பிட்டு பார்த்தா அருமை அருமையாக இருந்தது. சார் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காரு. நல்லா சுத்தாச்சு வண்டலூரில். ஆக்சுவலாக நான் வந்து வேணாண்டான்னா கூட அவன் கேட்கல. சில இதெல்லாம் வந்து நான் பார்க்கணும்ட்டு ஓடுறான். அதனால் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் வேற நம்ம எடுத்துருக்கோம். தேங்க்ஸ் லைட் போட்டிங்களா. இது எப்படி இருக்குது வீடியோவுக்கு? ஓகேவா. இது சிக்கன் பீஸில் வந்து லெக் இருக்குது. ஒன்று வந்து பெரிய பீஸ் வந்து தேஜாய் போட்ட மாதிரி ரெண்டு பீஸ் போட்டிருக்காங்க. அது வந்து ஒன்று தேஜாய் கொடுத்துட்டா நம்ம சாப்பிட்லாம். நல்லா இருக்கு. ஆமாக்கா இந்த பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மஸ்ட்டு ட்ரை ஏஜிஎஸ் பிரியாணி. மேபி நீங்கள் சாப்பிட்ருக்க கூட செய்யலாம் இந்த ஏரியாவில். இது வந்து வெஸ்ட்டு தாம்பரம்னு போட்டிருக்கு இந்த இடம். ஸோ அடுத்து நம்ம வந்து கில்டுக்கு போகலாம். நான் ஒரு கில்டு, தேஜாய் ஒரு கில்டு எடுத்தாச்சு. நல்லா மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க. சுட சுட எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நல்லா காரம் நல்லா இருக்குது. என்ன வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மசாலாவோட அது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கனால சவுக்கு சவுக்குனு இருந்தது. ஆனால் காரம் நல்லா காரசாரமாக இருக்குது. புதினா சட்னி இருக்கா? ஆக்சுவலாக இதுக்கு வந்து மைனஸ் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி. மைனஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த மைனஸ் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் அந்த ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் அந்த மைனஸ் இது. அதனால் புதினா சட்னி கேட்டிருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து அது கூட சாப்பிட்லாம். ஓகே நம்ம வந்து புதினா சட்னி கேட்டோம். ஆக்சுவலாக புதினா வந்து இது தந்தூரிக்கு தான் கொடுப்பாங்க. புதினாவோட சமசூப்பராக இருக்குது. அது உள்ளே வாய்க்குள்ளே போடு. அடேங்கப்பா. ஓகே நாங்கள் வந்து இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுவே எங்களுக்கு வந்து என்னப்பா இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் வந்து சப்போஸ் வண்டலூர் போயிட்டு நீங்கள் இப்படி போகிறீங்கன்னா கூட இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் ஏஜிஎஸ் பிரியாணி. இப்போ வந்துட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலில வீக்கமாயிச்சு இல்ல அப்பயே அம்மா என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. நான் பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்கேன் பசியில. இந்த வெயில போயிட்டு பிரியாணி சாப்பிடுறத சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க மனுஷங்களே இல்ல, அடிக்கிற மொட்டை வெயில பிரியாணி. அம்மா
அடிக்கிற வெயிலுக்கு எதுக்கு எல்லாருமே வந்தாங்க? நம்ம ரிவ்யூ வெயிட்டுக்கு வந்தோம், அவங்க எதுக்கு வந்தாங்க? அதுக்கப்புறம் பாரு போகும்போது எப்படி போவாங்கன்னு, முருகு எலும்புதான் உடஞ்சிக்கிட்டு ஒரு முருகு எலும்பு வளைஞ்சிக்கிட்டு போவாங்க பாரு. அம்மா இதுவரையும் பஸ்ல கூட்டு போனது இல்ல, பஸ்ல கூட்டு போட்ட ஒரு நாள் பஸ் ட்ராவலிங் எப்படி இருக்குன்னு தேர்வாய் காட்டணும். ட்ரெயின்லேயுமே வந்து நார்மல் ட்ரெயின் தான் தேர்வாய் போல, வந்து ட்ரெயினில் பஸ்லலாம் ட்ராவல் பண்ண வைக்கணும். ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு கேட்போம். இருந்த பசிக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அப்புறம் நடந்து அவ்வளோ நடந்திருக்கோம்ல, சாப்பாடு எனக்கு இருந்தாலும் உண்டு. அடிக்கிற வெயிலுக்கு என்ன முடியல, இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன். இது பாருங்க, நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மட்டும் இல்லாமல் வெயில் தாங்க முடியலன்னு இன்னொரு ஐஸ்கிரீமா சாப்பிட்டு வாங்கிட்டேன். இருக்கா? என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், இருங்க நான் 20 ரூபீஸ் தந்துடுறேன். இந்தாங்க அப்பா. ஓகே, சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். நல்ல வேலை நல்ல ஃபுட்டு கிடைக்காதோ என்னமோன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தோம், டைம் ஆகிடுச்சேன்ட்டு. ஏஜிஎஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு வேளை இந்த சைடு வரீங்க, வண்டலூர் ஜூ போயிட்டோ இல்லை வந்து நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட ரிட்டர்ன் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்ததே 4 மணிக்கே பிரியாணி வந்து கிடைக்குது, அதனால் எப்போ வேணாலும் பிரியாணி இருக்கும் பிறகு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க, சாப்பிட்டுருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் நம்ம வந்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். வெயில் போய் இப்பதான் நல்லா இருக்கும் சுகமா. சார் வந்து அப்படியே தாங்கல அவருக்கு. இப்ப வீட்டுல என்ன சொல்றாரு, போய் ஏசிய போட்டுட்டு அக்காடா நான் வந்து படுக்கணும், அப்பதான் எனக்கு சுகமா இருக்கும் அப்படின்றாரு. சரி ஓகே மக்களே, பாய் பாய். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க.